ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாக் தான் பார்க்கதுவோம். என்னுடைய ஸ்டடி டேபிள், வால், அப்புறம் என்னென்ன புக்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் மோஸ்ட் ரெக்வஸ்டட் என்னென்னா, ஒரு பிளாக் கொடுங்க, பிளாக் கொடுங்க, பிளாக் கொடுங்கன்னு. இது என்னுடைய பிளாக். நான் என்னுடைய வாலில் எப்படி வச்சுருக்கேன், என்னுடைய ஸ்டடி டேபிள் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என் நோட்ஸ், என் புக்ஸ், எத்தனை புக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே இந்த வ்ளாகில் பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வ்ளாக் ரொம்ப பிடிக்கும். இன்னும் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. எதுக்காகனா, எல்லா டெய்லி அப்டேட்ஸும் அதில் தான் நான் கொடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் வீடியோஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷ் வேர்ஸ் தமிழ் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னுடைய வாலை பார்க்கலாம். என் வாலில் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குள்ள டாபிக் லெசன்ஸை வந்து நான் ஷெட்யூல் மாதிரி இதில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சிலபஸ் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ ஹைட்டில் சிலபஸ் தெரியுமா அப்படின்னா, கீழே வந்து எங்கள் பாப்பா வந்து அவளை திப்பிச்சு போட்டுருவா, அதனால ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்கேன். எந்தெந்த லெசன்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கணும், அது எல்லாமே நான் டிக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மூலமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் பாருங்கள். சிக்ஸ்த்தில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டில் வந்து சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சாரு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், தேர்ட் டேர்மில் உள்ள இந்த லெசன் இந்த சைடு வாலில் இருக்குது. இந்த சைடு வால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, என் ஜன்னல் பக்கத்தில் தான். இதில் என் உங்கள் பாப்பா ஏற மாட்டாளா அப்படின்னா, கண்டிப்பாக நிச்சயமாக ஏற மாட்டாள். நம்ம ஏற்றி விட்டால் தான் ஏறுவா, நாங்கள் ஏற்றி விட மாட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து என்னுடைய சிலபஸை வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா டெய்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே என் சிலபஸை பார்ப்பேன். சிலபஸ் பார்க்கதும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கலண்டரை பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஷெட்யூலில் உள்ள இது எல்லாமே எப்படி நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அப்பப்போ ஷெட்யூல் வந்து எத்தனை லெசன் படிக்கிறோம் எல்லாமே தெரியும்ல. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, மொத்தம் த்ரீ ஷெட்யூல்ஸ் தான் கொடுத்தாங்க. ஃபோர்த்து ஷெட்யூலில் வந்து இன்னும் கொடுக்கல, ஃபோர்த் ஷெட்யூல் ரிவிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணு ஷெட்யூலும் இதில் ஒட்டி வச்சுருந்தேன். செகண்ட் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து அதுக்கு மேலேயே நான் ஒட்டிட்டேன், அதுக்காக உங்களுக்கு தெரில. செகண்ட் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புக்ஸுக்குள்ளதை நான் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். ஏன் இப்படி ஒட்டி வச்சுருக்கேங்க அப்படின்னா, இது வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிகிறதுக்காக இதை ஒட்டி வச்சுருக்கேன். இன்னும் அதிகமான இதெல்லாம் ஒட்டணும், இடம் நிறைய இருக்குது, இன்னும் ஒட்டணும். இனிதான் அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இனி ரிவிஷனுக்கெல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறதுனால இனிதான் எல்லாமே செய்யணும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுக்கறதுனால நான் பாதியனும் நான் கம்ப்ளீட் போடலை, போடணும் இனிதான். ஸோ இதான் என்னுடைய வால். அடுத்து நம்ம என்னுடைய டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்னுடைய டேபிள் செக்ஷனை பார்ப்போம். ஸோ டேபிள் செக்ஷனை பார்க்கும்போது இங்கே வந்து நான் என்னுடைய நியூஸ் பேப்பர்ஸ் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய பவுச் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அதியமான் டீமில் வாங்கின சயின்ஸ் புக் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான சமச்சீர் புக்ஸ் வந்து நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து சயின்ஸும் இருக்குது, சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம். அடுத்து இது வந்து என்னுடைய மேப்பு புக்கு. ஸோ ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு மேப் புக்கு யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னுடைய நோட்ஸு. மேக்ஸ் நோட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்து வச்சா கொஞ்சம் ஹியூஜாக தெரியும்னு தான் நான் அதை வந்து எடுத்து வைக்கல. இன்னொரு வீடியோவில் மேக்ஸ் நோட்டை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து எல்லாமே இருக்குது, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எல்லா நோட்ஸுமே இருக்குது. சில நோட்ஸ் வந்து நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், அது ஃபைல், ஒரு பெரிய ஹியூஜ் ஃபைலே இருக்குது. அது எல்லாமே நான் நோட்டில் எழுதி வச்சதும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரிக்கிறதுக்குள்ளே ஒன் டே ஃபுல்லாக ஆயிரும். அதெல்லாம் இன்னொரு நாள் இன்னொரு ஒவ்வொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு பின்னாடி வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டைரி வச்சுருப்பேன், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக எழுதணும் அப்படின்னா அந்த டைரி. அப்புறம் இது ஃபுல்லாகவே சுரேஷ் அகாடமியில் உள்ள புக்கு. சில புக்ஸ்லாம் எனக்கு நான் வாங்கலை. ஸோ எனக்கு ஒரு அண்ணன் PDF தந்தாங்க, அது மூலமாக நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். சிலது வந்து நான் வாங்கிக்கிட்டேன், சரியா? அப்புறம் வந்து இது வந்து சாய்ஸ் அகாடமியில் உள்ள புக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து சாய்ஸ் அகாடமியில் உள்ள OMR ஷீட்டு ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், இன்றைக்கி டெஸ்ட்டு. ஸோ ரெடியாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஃபைல் எதுக்காக அப்படின்னா, அதில் தான்
பாதி க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே அதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இவ்வளவுதான் என்னுடைய புக் செக்ஷன். இதை தவிர என்கிட்ட வேற புக்கெல்லாம் கிடையாது, இதுவே எனக்கு போதும் தான், இதே என்னால் படிக்க முடியலை. ஸோ மேக்ஸுக்கு வந்து இன்னும் சார் வந்து செகண்ட் வால்யூம் வந்து போடலன்னு நினைக்கிறேன், பப்ளிஷ் பண்ணதும் வாங்கணும். ஸோ மேக்ஸுக்கு வந்து எனாஃப் மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக சாயிஸில் ஒரு புக்கு, சுரேஷ் அகாடமியில் ரெண்டு மேக்ஸ் புக் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நான் பிரிண்ட் போட்டேன் ஏற்கனவே, அது வந்து ஓல்டு எடிஷன், அது வந்து பிரிண்ட் போட்டேன். ஒன்று வந்து புது எடிஷனில் உள்ளது. ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் ரெண்டு புக்குமே கீழே இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு புக்காக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரிவ்யூ போடுறேன், வீடியோ பாருங்கள். சில புக்கு நான் ரிவ்யூ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து என் வாலை காமிச்சிட்டேன். இதான் என்னுடைய ஸ்டடி டேபிள். என்னுடைய டைம் டேபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சாயிஸ் அகாடமி பேட்ச் ரிவிஷன் பேட்ச் வந்து எனக்கு போயிட்டுருக்கிறதுனால அந்த ஸ்டடி டைம் டேபிள் தான், ஷெட்யூல் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் நான் ஒரு நோட்டில் எழுதி திரும்ப உங்களுக்கு காமிக்கணும். அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நானே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நான் அதை காமிச்சிருப்பேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி இதில் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன், என்னென்ன புக்கெலாம் நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாயிஸ் அகாடமி புக்கிலேருந்தே போவோம், மேக்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் இது வந்து யூனிட் நைனில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண எல்லா டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது க்வெஸ்சன் பேப்பர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கு PDF-ஆக கொடுக்குறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்க வெளியிட்ட புக்கெல்லாம் PDF-ஆக கேட்காதீங்க, சத்தியமாக என்னால் அவ்வளோ ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. க்வெஸ்சன் பேப்பர்னால் அது கொஞ்சம் பேஜாக இருக்கும், எடுத்து வந்துடுவேன். இது வந்து யூனிட் 9 உள்ள புக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து இது வந்து நவீன இந்திய வரலாறு, அதாவது INM புக்கு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக இதில் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்கு. அடுத்து வந்து இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் உள்ளது, இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதையும் சுரேஷ் அகாடமியும் நான் கம்பேர் பண்ணி படிக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆக்சுவலாக சாயிஸ் சாராக நான் பாராட்டியே ஆகணும், அவங்க உழைப்புக்கு இது அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தான். உண்மைக்கும் நல்லா இருக்குது. இது வந்து குவாலிட்டி, ஆக்சுவலாக நான் குவாலிட்டி எல்லாமே இங்கிலீஷில் தான் படிப்பேன். இது வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன், ஏன்னா சிலது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதாவது ஷெட்யூல் அப்புறம் பார்ட்ஸு அதெல்லாமே எனக்கு சிலது வந்து ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் பாதிக்கு பாதி எனக்கு இங்கிலீஷில் வந்து புரியலை. ஸோ அதுக்காக சாய் சார் வெளியிட்ட அந்த புக்கை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சாயிஸ் புக்கு இதுதான். இதில் உள்ள எல்லா ரிவ்யூவுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன், சில புக்குக்கு தான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன், ஸோ மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சாயிஸ் அகாடமி புக்கு நான் வச்சுருக்கேன். அடுத்து சுரேஷ் அகாடமி மெட்டீரியல் பார்ப்போம். சுரேஷ் அகாடமி மெட்டீரியலில் வந்து யூனிட் 9 வந்து நான் அங்கே சாயிஸ் அகாடமியில் தமிழில் வாங்கினதுனால இங்கே வந்து இங்கிலீஷில் நான் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எக்கனாமிக்ஸு, இது வந்து நான் பிரிண்ட் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஓல்டு சுரேஷ் அகாடமி மேக்ஸ் புக்கு, ஸோ அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் குவாலிட்டி வந்து இதான் இங்கிலீஷ் புக்கு, நாங்கள் தமிழில் வாங்கியிருக்கிறதுனால இது ரொம்ப இங்கிலீஷில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து இது ஏன்ஷியன்ட் இந்தியா, ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி தான் நான் படிக்கிறேன். இது வந்து திருக்குறளுக்குன்னு ஒரு PDF அவங்க போட்டிருந்தாங்க, ஸோ அது நல்லா இருந்துச்சு. திருவள்ளுவரை பற்றி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸை பற்றி போட்டிருந்தாங்க, அதையும் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடியும் யூனிட் 8 என்கிட்ட இருக்குது. இது வந்து INM-ல உள்ளது, இதை பார்த்து தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாள் லீடர்ஸை பற்றி நான் கொடுத்துட்ருக்கேன், இதுதான் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது யூனிட் 8 உள்ளது, இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இது வந்து ஜியாகிரஃபி போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இதிலே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் வாங்கினேன் இப்போ தான், அதனால தான் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்திய அரசியலமைப்பு, புவியியல், அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி,
ஸோ இந்த மூணுமே ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே படிக்காட்டாலும் இந்த க்வெஸ்சன் பேப்பரே ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போனாலே பாதிக்கு பாதி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து புக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, ஸோ ஐ எம் சாரி. அதுக்கப்புறம் இதுவும் நான் வாங்கினேன், இதுவும் நல்லாயிருக்கு. இந்த மேக்ஸ் புக்லேயும் நான் கொஞ்சம் போட்டு பார்த்தேன், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ மூணு மேக்ஸ் புக்கு இருக்குது. இது வந்து சுரேஷ் அகாடமி மெட்டீரியல். அடுத்து வந்து அதியமான் டீமில் உள்ள புக்கை பார்ப்போம். ஸோ இது வந்து அதியமான் டீமில் உள்ள சமச்சீர் புக்கு. அதாவது என்ன புக் அப்படின்னா சமச்சீர் சயின்ஸ் புக்கு. மூணுமே 940 ருபீஸ், சரியா? இங்கிலீஷ் மீடியம்னா. தமிழ் மீடியம் அப்படின்னா 930 ருபீஸ் தான் மூணு புக்கும். இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பாருங்களேன், இது வந்து சிலபஸை அப்படியே, அதாவது மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸில் என்னென்ன லெசன்ஸ் வருது, ஸோ அதை அப்படியே வச்சுக்காங்க. சிலபஸில் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் கொடுத்துருந்தா என்னென்ன டாபிக் வருதுன்னு இவங்க கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் படித்தாலே லேப் அசிஸ்டன்ட்னாலும் சரி, டெட் எக்ஸாம், டெட் வந்து பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து சில ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் சில எக்ஸாமுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்எஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுதான் அதியமான் டீமில் உள்ள மூணு புக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பயாலஜியில் வந்து பாட்னி ஆஸ் வெல் அஸ் சுவாலஜி ரெண்டுமே இருக்குது. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள அத்தனை போர்ஷன்ஸையும் அவங்க வந்து ஈஸியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் புக்குக்கு போக வேண்டாம். புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் குறை, மீது எல்லாமே இருக்குது. புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் ஜெராக்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து ஃபிசிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து என்னுடைய ப்ரிண்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் ப்ரிண்ட் போட்டு வச்சுருப்பேன். இதுலேயும் சில சயின்ஸ் புக்ஸ் வந்து இது நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த புக்ஸை தான் உங்களுக்கு வெளியெடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் புக் பேக்கை பார்த்து படிப்பேன். ஸோ அதனால அதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது எல்லாமே என்னுடைய நோட்ஸை பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் கொடுக்குறேன். கவலையப்படாதீங்க, என்னென்ன நோட்ஸ் வச்சுருக்கேன்னு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்ட் 2 போடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து என்னுடைய மேப்பை பாருங்கள். இது வந்து ஒரு நியூ மேப்பு தான். நியூ மேப்னால் நம்ம வந்து ஜியோகிராஃபியில் என்னென்ன மேப் படிப்போமோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த மேப் மூலமாக படிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மேப்பு. இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, நாங்கள் படிக்கிற காலத்தில் வாங்கினது, சாரி. இது வந்து நம்மளுடைய இந்தியா மேப்பு, இந்தியன் ஃபிசிக்கல் மேப்பு. நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காக இது ஒன்றும். அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப் ஒன்றும் இருக்குது, அதுக்கு பேக் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நாங்கள் பிறகு உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து டெலகிராமில் போடுறேன், பாருங்கள், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா சாய்ஸ் அகாடமியில் வாங்கினேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த இதை போய் பாருங்கள். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக கிஷோபா அகாடமியில் கண்டக்ட் பண்ண 2 லேப் அசிஸ்டன்ட் ஷெட்யூல்டு எக்ஸாமையும் நான் அது மூலமாக தான் எழுதினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மூலமாக என்னுடைய ரிவிஷன் ஷெட்யூலில் அந்த பேப்பரை கூட உங்களுக்கு நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு பின்னாடி எதுவுமே பதியலை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ ஒரு எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சொல்லி, எது குரூப் 2 குரூப் 3 எதோ ஒரு எக்ஸாம்னாலும் சரி, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு 3 உட்காந்து நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்து, அதே மாதிரி தான் சாரும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியாது, ஸோ நம்மளே ஒரு நம்பரை போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் நான் என்ன சப்ஜெக்ட், அப்புறம் வந்து பாருங்க, இதில் வந்து நம்மளுக்கு க்வெஸ்சன் புக்லெட் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பர் எழுதணும். ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட் போடணும். அதுக்கப்புறம் எத்தனை க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் முடித்த பிறகு தான் இந்த பாக்ஸ் காலமே நம்ம வரணும். எத்தனை க்வெஸ்சன் ஏ க்வெஸ்சன் எழுதியிருக்கோம், எத்தனை பி க்வெஸ்சன் எழுதியிருக்கோம், எத்தனை சி, எத்தனை டி. இ க்வெஸ்சன் அப்படின்னா
விடை எதுவும் தெரியவில்லை. ஸோ அதுதான் இ ஆப்ஷனில் வரும். ஸோ அது முடித்த பிறகு நீங்கள் அதை நம்பர்ஸ் வந்து இங்கே எழுதி உங்களுடைய சைனை இங்கே போடணும். இங்கே வந்து இன்விஜிலேட்டர் யார் அங்கே ஹாலில் இருக்காங்களோ அவங்க போடுவாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து மொத்தம் எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 200 questions. ஸோ 200 questionக்கு 200 boxes கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே நம்மளுடைய தம் இம்ப்ரெஷனும் வைக்கணும். இங்கே வந்து நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் சாரி சைனை தான் நம்ம இங்கே போடணும். அதுவும் யார் போடுவாங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிச்ச பிறகு நம்ம இங்கே ஏ எல்லாம் கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸ்லையும் பி சி டிஇ அப்படி கவுண்ட் பண்ணி எல்லா பாக்ஸ்லையும் கவுண்ட் பண்ணிட்டு ஏ எத்தனை எழுதியிருக்கோம் அப்படின்னு இங்கே போட வேண்டியதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போவும் ஓஎம்ஆர் ஷீட் வந்து நம்மளுடைய சாய்ஸ் அகாடமி ஆப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னுடைய பின்னாடி இருக்கிறது என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெராக்ஸ் தான் உள்ளே வச்சுருப்பேன். அதில் சயின்ஸ்குள்ளே புக் பேக் ஒன் பர்ஸ் அதுதான் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டடி டேபிள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.